உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சிவப்பலகை மையப்படுத்தி அன்றாடம் எத்தனையோ விளம்பரங்கள் வந்தாலும் தமிழர்களின் பாரம்பரிய நிறமன டார்க் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு மாடலிங் துறையில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மக்களும் திராவிட நிறத்தை கொண்டாட ஆரம்பிக்க தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் தன் நிறத்தையை ப்ளஸ் ஆக்கி எந்த மேக்கப்பும் இன்றி சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருப்பவர் மாடல் கேப்ரில்லா மியூசிக்கலில் ஜாலியாக வளம் வரும் கேப்ரில்லா டிக்டாக்கில் பீரியட்ஸ் குறித்து பேசி அதிகப்படியான வியூஸை அள்ளினார் தற்போது மாடலின் துறையில் களமிறங்கி அங்கே கோலூச்சு நிற பாகுபாட்டுக்கு மத்தியில் தனக்கான இடத்தை தக்க வைத்திருக்கிறார் என்னுடைய கலர் தான் எனக்கு ஸ்பெஷல் நான் கருப்பாக இருக்கேன்னு ஒரு நாளும் வருத்தப்பட்டது கிடையாது என் நிறத்தை விட என் திறமை எப்பவும் நம்புகிறேன் இப்போ மாடலிங் துறை கூட அப்படித்தான் என தன்னம்பிக்கை பொங்க பேசும் கேப்ரில்லா ஃபேஷன் துறையில் டார்க் மற்றும் டஸ்க் டோன் பெண்களுக்கான அங்கீகாரம் பற்றி பேசுகிறார் நிறைய பெண்களுக்கு நாம கலரா இல்லையென்னு ஏக்கம் இருக்கும் அதற்கு காரணம் நாம் பார்க்கும் விளம்பரங்கள் சமூக எதிர்பார்ப்புகள் போன்றவைதான் நிறத்தை கலாச்சாரம் ஆக்கியதால் தான் நம் தமிழர்கள் பாரம்பரிய நிறத்தை மக்கள் மறந்தே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் குழந்தைகளுக்கு விளையாட வாங்கி கொடுக்கும் பொம்மைகள் கூட நிறமா இருக்கிற மாதிரி தான் வாங்கி கொடுக்கிறோம் தன்னை சுற்றி எல்லாமே அதிக நிறத்துடன் இருப்பதை பார்க்கும் குழந்தைகளுக்கு சிவப்பு தான் அழகு என்ற எண்ணம் மனசில் பதிய ஆரம்பிக்கும் சில குழந்தைகளுக்கு தன்னை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை கூட வரத் தொடங்கும் என்பதுதான் உண்மை குழந்தைகளின் எண்ணத்தை நாம் தான் மாற்றணும் நாம் மாறினா சமூகத்தோட பார்வையும் மாறும் என்ற கேப்ரில்லா மாடலிங் துறை என்ட்ரி பற்றி பேசுகிறார் எனக்கு சொந்த ஓர் திருச்சி மாடலிங் மற்றும் சினிமா வாய்ப்புக்காக இப்போ சென்னையில் தங்கியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு நடிப்பு மேல ஆர்வம் அதிகம் டிவியில் நான் பார்க்கும் சின்ன சின்ன விஷயங்களை கண்ணாடி முன்னால் செய்து பார்ப்பேன் ஆனால் டிவியில் பார்த்ததே அப்படியே பண்ணுறேன்னு எல்லோரும் பாராட்டுவாங்க ஆனால் என்னுடைய நிறத்தால் என்னுடைய சின்ன வயசில் சில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு கல்லூரி காலங்களில் மைம் ஷோவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதுதான் எனக்கான ஆரம்பம்னு கூட சொல்லலாம் நிறைய ஸ்டேஜ் ஷோ மூலம் திறமையை அதிகமாக்கி கொண்டேன் அதுக்கு பிறகு கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தெருக்கூத்து மேடை நாடகங்கள் டிக்டாக் வீடியோக்கள் பண்ண ஆரம்பித்தேன் என் நடிப்பை பார்த்து எல்லோரும் என் நிலத்தை மறந்து என்னை ரசிக்க ஆரம்பித்தாங்க நிறைய டாக் ஸ்கின் பெண்களுக்கு எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்கன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அதன் அடுத்த கட்ட நகர்பாகத்தான் மாடலிங் வாய்ப்பும் என்னை தேடி வந்தது மாடலிங் வாய்ப்பு வந்த புகுதியில் எனக்கே கொஞ்சம் சர்பிரைசிங்காக தான் இருந்தது மாடலிங் வாய்ப்பை எனக்கான சவாலாக எடுத்துக்கிட்டேன் என்றார் மாடலிங் ஆரம்பித்த புகுதியில் எகிப்தி இளவரசி ராணி போன்ற அவுட்லுக்கில் என்னை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்தன அதை சிறப்பாக பண்ணேன் இப்போது ட்ரெடிஷ்னல் அவுட்லுக் பாரம்பரிய கடைகளுக்கான விளம்பர வாய்ப்புகளும் வருது மாடலிங் வந்த புதிதில் அதில் இருக்கும் சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்று கொஞ்சம் சிரமமாக இருந்தது இப்போ அதையும் பழகிட்டேன் மாடலிங்கை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தான் சிவப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க உலகளவில் எப்போதும் டஸ்கி டார்க் ஸ்கின் பெண்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போது தமிழ்நாட்டிலும் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் ஃபேஷன் வாக் அழகி போட்டிகள் விளம்பரம் இப்போ டஸ்கி பொண்ணுங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதிலெல்லாம் அதை பயன்படுத்தினால் நிச்சயம் இந்த துறையில் தடம் பதிக்க முடியும் என்கிறவர் திரைப்படங்களிலும் தலைக்காட்ட இருக்கிறாராம் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்